ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் லெவல் நேவிகேட்டர்ஸ். நெக்ஸ்ட் லெவல் நேவிகேட்டர்ஸ் சேனல் என்னென்னா, நம்ம இந்த சேனலில் பிஸ்னஸை பற்றி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை எடுத்து அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணணும், என்ன பண்ணலாம், எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தால் பண்ணலாம், அந்த மாதிரி பல பேருக்கு பல டவுட்ஸ் இருக்கும். அது நம்ம இந்த சேனலில் இந்தந்த மாதிரி ஐடியா இருக்குது, இந்தந்த மாதிரி ஐடியா பண்ணால் இது பண்ணலாம், சீக்கிரமாக டெவலப் ஆகலாம் ஆண்டர்ப்ரனராக, அப்படின்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஐடியாவை பற்றி நம்ம பேச போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிற பிஸ்னஸ் ஐடியாவோட பேர் வந்து பெட்ரோல் பங்க். அதாச்சு, இப்போ நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் வைக்கணும்னா அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பெட்ரோல் பங்க் வேணுன்னா நமக்கு வந்து, இப்போ நான் சொல்கிறது சிட்டிஸில் இல்லை, அவுட்டர் சைடில் வந்து ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும், ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் கிட்டே இடம் வேணும். அப்போ இடத்துல வந்து நம்ம வந்து ஏஜென்சி எதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு எந்த ஏஜென்சி எடுக்க போகிறோம், இந்தியன் ஆயிலா, பாரத் பெட்ரோலியமா, அந்த மாதிரி. அதில் வந்து இப்போ கம்பெனி நம்ம சூஸ் பண்ணிவிட்டு அந்த கம்பெனியிலேருந்து நம்ம ஒரு ஏஜென்ட்டை போய் பார்த்து இந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி எங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி ப்ரைவேட் கம்பெனிஸ், ரிலையன்ஸ், ஈசர், அந்த மாதிரி கம்பெனிஸில் போய் இது பண்ணணும். இந்தியன் ஆயில் அதுக்கெலாம் வந்து அவங்க வந்து தனியாக இது வச்சுருக்காங்க, அது கவர்மெண்ட் செக்டார்னு சொல்கிறாங்க, அதுக்கு தனியாக டெண்டர் மாதிரி விடுவாங்களாம், அப்போ போய் நம்ம அப்ளை பண்ணிக்கணும். இந்த மாதிரி அப்ளை பண்ணி நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கணும். அதுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்து அப்ரூவல் வாங்கி, அப்ரூவல் கிடச்சிடுச்சின்னா அவங்களே வந்து கம்பெனிக்காரங்களே வந்து நமக்கு மிஷின்லாம் செட் பண்ணி ஃபுல்லாக பெட்ரோல் பங்க் ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுத்து சாவி நம்ம கையில் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்கக்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொடுத்தோன்னா அவங்களே ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க ஃபுல்லாக பெட்ரோல் பங்க் வச்சு. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் பங்க்கில் வர லாபம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சேல்ஸை பொறுத்து தான், இவ்வளோ சேல்ஸ் நடக்குது அவ்வளோ சேல்ஸ் நடக்குதுன்னு அதை பொறுத்து தான். சேல்ஸ் வந்து நமக்கு கம்மியாக நடந்துச்சுன்னா நமக்கு கம்மியாக தான் ப்ராஃபிட் ஆகும், அதிகமாக சேல்ஸ் நடந்துச்சுன்னா அதிகமாக ப்ராஃபிட் ஆகும், அவ்வளோதான் இதில் நமக்கு. ஆனால் மற்றபடி வந்து எப்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுத்தோன்னே ப்ராஃபிட்ஸ் அப்படியே கொட்டணும்னு சொல்ல முடியாது, கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம சேல்ஸை பொறுத்து தான் நம்ம ப்ராஃபிட்டு, அவ்வளோதான் இதில். அதே மாதிரி ஒரு லிட்டருக்கு பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக நமக்கு ஒன்றும் நிறையா கிடைக்காது ப்ராஃபிட். நம்மளுக்கு ஒரு லிட்டருக்கு 1 ரூபாயிலேருந்து 3 ரூபாக்குள்ள ப்ராஃபிட்ஸ் நமக்கு கிடைக்கும் ஒரு லிட்டருக்கு. நம்ம எத்தனை லிட்டரு விற்கிறோமோ அத்தனை லிட்டரு ஏற்றக்க மாதிரி சேல்ஸு. அதே மாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு ஆளுங்க பார்த்திங்கன்னா ஒரு மினிமம் ஒரு 4 பேர் அந்த மாதிரி வேணும். இன்னும் 24 மணி நேரமும் இயங்குகிற பெட்ரோல் பங்க்கு அந்த மாதிரினா அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆளுங்க அதிகமாகும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி எத்தனை பேர் வேணுமோ அது இது பண்ணணும். மினிமம் ஒரு 4 பேர் வேலைக்கு வேணுன்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதில் வந்து சில ப்ரைவேட்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சிசிடிவி கேமரா இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். அது மூலமாக மானிட்டரும் பண்ணுவாங்க ஏஜென்சிலேருந்து. எந்த கம்பெனியில் நம்ம சூஸ் பண்ணுறோமோ அந்த கம்பெனியோட ஒரு ஜோனல் ஆஃபீஸ் மாதிரி வச்சு அந்த மாதிரி அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க நம்ம என்ன இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, பெட்ரோல் பங்க்கில் கரெக்டாக சேல்ஸ் பண்ணுறோமா என்னன்ட்டு. அதேமாதிரி பெட்ரோல் நம்ம டெய்லி போடும்போது டெஸ்ட் பண்ணுவாங்க, அதுமாதிரி பெட்ரோலோட நம்ம ஏதாச்சும் தரத்தை செக் பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது இது பண்ணியிருக்கோமா, இல்லை பெட்ரோலோட தரம் ஏதாவது மாறி இருக்கா கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ நம்ம வந்து இப்போ ரூரல் ஏரியாஸில் பெட்ரோல் பங்க் வைக்க போகிறோன்னா ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு, அப்புறம் வந்து ஒரு 20 லேக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட், 20 லேக்ஸ் கிட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஏஜென்சி ஏதாவது ஒரு கம்பெனியை காண்டாக்ட் பண்ணோன்னா அந்த ஏஜென்ட் வந்து அவங்களே நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் அவங்ககிட்ட கொடுத்தோன்னா அவங்களே அப்ரூவல் எல்லாம் வாங்கி கொடுத்து நமக்கு பெட்ரோல் பங்க் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. நம்ம அதுக்கப்புறம் சேல்ஸ் பொறுத்து தான், நம்ம எவ்வளோ சேல்ஸ் நடக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கம்பெனியிலேருந்து நம்ம வர வச்சு விற்கிறத பொறுத்து நமக்கு ப்ராஃபிட்ஸ் வரும். அப்புறம் நிறைய பேர் சொல்லுவாங்க பெட்ரோல் பங்க் வந்து இனிமேட்டு எல்லாமே எலக்ட்ரிக்கில் வருது, எலக்ட்ரிக் பைக், எலக்ட்ரிக் கார் வந்துடுச்சு, அதனால் இனிமேட்டு வந்து ஒன்றும் பெருசாக ப்ராஃபிட்ஸ் இருக்காது, பெட்ரோல் பங்க்கும் ஓடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட்னா அப்படி கிடையாது, சில பெரிய பெரிய மிஷின்ஸ்லாம் இருக்க இந்த மாதிரி லாரி, ட்ரக்கு, ஜேசிபி அந்த மாதிரி ஹெவி லோடட் வெஹிக்கல்ஸ், பெரிய பெரிய இயந்திரங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எலக்ட்ரிக்கில் வந்தால் அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்காது, எலக்ட்ரிக்கும் வந்து சூட் ஆகாது அதுக்கு, அதனால கண்டிப்பாக பெட்ரோல் இருக்கும். இந்த மாதிரி காருக்கும் எடுத்தோன்னே எலக்ட்ரிக் எல்லாருமே விட்டால் ரொம்ப லாங்கில் போகிறதுக்கெலாம் கார் பேட்டரிஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இது பண்ண மாட்டாங்க, ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அதனால் பெட்ரோல் இருக்கும், பெட்ரோல் அழிஞ்சிடும்னு சொல்ல முடியாது, வேணால் குறையலாம்,
சேல்ஸ் குறையலாம் பாதியாக, ஆனால் அது அழிஞ்சிடும்னு சொல்ல முடியாது. அதனால் நமக்கு வந்து இது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். இது வந்து லாஸ் ஆகும்னு சொல்லுவாங்க, பட்னா லாஸ் ஆகாது. ஏன்னா எலக்ட்ரிக் வந்து எல்லாத்துக்கும் கேப்பபிலிட்டி ஆகாது. டூ வீலர்ஸ்க்கு இப்போ கேப்பபிள் ஆகிடுச்சு, பட்டு காருக்கு வருமானம் அது ரொம்ப இதாக வராது. அதனால் நமக்கு இது ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான். அதேமாதிரி பெட்ரோல் பங்க்ஸில் ஹேர் மிஷின்ஸ் இருக்கும். ஹேர் மிஷின்ஸ் அங்கே பெட்ரோல் பங்க்கில் இருக்க ஹேர் மிஷின்ஸில் ஃப்ரீ தான் ஹேர் அடிக்க எல்லா வெஹிக்கிள்ஸ்க்கும், அது இது பண்ணிக்கலாம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா லைசன்ஸ் வந்து இப்போ நீங்கள் எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது, எல்லாம் வந்து பக்காவாக இருக்குதுன்னா சில ப்ரைவேட் கம்பெனிஸ் ப்ரைவேட் செக்டர் கம்பெனிஸுன்றக்க லைன்ஸ் சார் அந்த மாதிரிலாம் நீங்களே டைரெக்டாக இது வாங்கி சேல்ஸ் டீலர்ஷிப் வாங்கி நீங்களே விற்கலாம் தனியாக. பட்னா இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வாங்கலாம், பட்னா இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். அதனால் அதே மாதிரி பெட்ரோல் பங்க் முழுக்க முழுக்க வந்து எல்லாமே லாஸ் ஆகிற தொழில் கிடையாது, நஷ்டமாகிற தொழில் கிடையாது. அதே மாதிரி நமக்கு வந்து ரொம்ப மோர் ப்ராஃபிட்டபுள்னு சொல்ல முடியாது, அதிக லாபம்னு சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் நம்ம சேல்ஸை பொறுத்து தான் அதோட லாபம். அதே மாதிரி நம்ம வந்து அவுட்டரில் வச்சுட்டு ஏன் எனக்கு சேல்ஸ் நடக்கலன்னு சொல்ல முடியாது. உள்ள நம்ம ரூ அர்பனில் போக போக போக, அதாச்சு சிட்டி சைடு போக போக நமக்கு காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அதிகமாகும். அவங்க கம்பெனியிலே வந்து டெபாசிட்ஸும் அதிகமாக கேட்பாங்க நம்ம அர்பன் ஏரியாவில் போக போக. ரூரல் ஏரியாவில் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டெபாசிட்ஸும் குறையும், நமக்கு இதாகும் இதாகும். அதே மாதிரி நம்ம இப்போ பெட்ரோல் பங்க்ஸில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரூரல் ஏரியாவில் கட்டும் போது நிறையா நம்ம பெரிய இடம் கட்டும் போது எல்லாம் சிசிடிவி கேமரா எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கல, அதனால் நம்ம வந்து ஒரு அதாச்சு ஷெட்டு மாதிரி இப்போ பஸ்ஸு ஜேசிபி அந்த மாதிரி பெரிய வெஹிக்கல்ஸ்லாம் வந்து பார்க்கிங்கில் தனியாக நிறுத்துவாங்கள்ல, அந்த மாதிரி கூட நம்ம பங்க்லே சைடில் நிறுத்தி அதுக்கும் வாடகை மாதிரி வாங்கலாம். வாடகை காசு மாதிரி நீங்கள் ரெகுலராக நிறுத்திக்கோங்க. ஏன்னா நம்ம சிசிடிவி கேமரா இருக்குது, சில 24 hours பங்க்கில் வந்து ஆளுங்களே பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இது பண்ணும்போது நமக்கு இதுவும் கிடைக்கும், ஒரு அதை பார்த்துக்கிட்டு அது மூலமாக நமக்கு ஒரு வருமானமும் கிடைக்கும் வெஹிக்கலை பார்த்துக்கிறதால. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்கூல்ஸ் அந்த மாதிரி ரெகுலராக பெட்ரோல் வாங்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் வச்சு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோங்க, பஸ் டிரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி வச்சுருக்கோங்க, பஸ் ட்ராவல்ஸ் வச்சுருக்கோங்க, அந்த மாதிரி உங்ககிட்டலாம் நம்ம பேசணுன்னா ரெகுலராக நம்ம பங்க்லே போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு இப்போ உங்களுக்கு 2 ரூபா லாபம் கிடைக்குதுன்னா அவங்களுக்கு 1 ரூபாய் கொடுத்தீங்கன்னா அவங்க சரி ஏதோ ஒரு பங்க்கில் போட்டு போகன்றதுக்கு உங்கள் பங்க்கில் போடுவாங்க. இது எல்லாருக்கும் காரு எல்லாம் சொல்ல முடியாது. பெரிய பெரிய ட்ராவல் ஏஜென்சி அதாச்சு டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோங்க, பஸ் டிரான்ஸ்போர்ட் வச்சுருக்கோங்களாம் அவங்களும் ரெகுலராக போடுவாங்க, இந்த ட்ரிப்பு தான் அடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நமக்கு வந்து எப்படி சொல்கிறது, நார்மலாக நடக்கிற சேல்ஸோட கொஞ்சம் சேல்ஸ் ஜாஸ்தியாக நடக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் இது வந்து பண்ணலாம், தைரியமாக பண்ணலாம், நல்ல தொழில் தான் இது, நல்ல கௌரவமான நல்ல தொழில் இது. பெட்ரோல் பங்க் வைக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு இந்த டீடெயில்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் லெவல் நேவிகேட்டர்ஸ். அண்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம நெக்ஸ்ட் லெவல் நேவிகேட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.